மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட புத்தாக்க மேம்பாட்டுத் திட்டமானது நீலகிரி மாவட்டத்தில் மாணவர்கள் பள்ளியளவில் சமர்ப்பித்த கண்டுபிடிப்பிற்கான ஆய்வு இணையதளம் வழியாக நடைபெற்றது. அதிலிருந்து மாவட்டத்திற்கு 10 அணிகள் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான முன்மாதிரிகள் உருவாக்க துவக்க முகாமானது 2 நாட்கள் நடைபெற்றது. இம்முகாமில் பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்த அரசு மேல்நிலைப்பள்ளி தும்மநட்டி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் சுபாஷினி ஏ அவர்களின் கண்டுபிடிப்பு இகோ ஃப்ரெண்ட்லி டீ லீவ்ஸ் பேஸ்கட் அண்டு ரெஸ்கியூ ஃப்ரம் அனிமல்ஸ் யூசிங் சோலார் பேனல் சமூக பிரச்சினைக்கு தீர்வாக உள்ளது என்று அனைவரும் பாராட்டினர். மேலும் நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை தோட்டத்தில் தொடர்ந்து சிறுத்தை உலாவரும் காரணத்தால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இக்கண்டுபிடிப்பானது மக்களின் அச்சத்தை போக்கும் வண்ணமும் தேயிலை பணியாளர்களின் உயிர்களை பாதுகாக்கும் வண்ணமும் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று அனைவராலும் கவரப்பட்டு பாராட்டப்பட்டது. நீலகிரியில் வந்துட்டு விலங்குகள் தாக்கி நம்ம ஊருக்கு நிறைய நியூஸில் நெட்ஒர்க்கில் எல்லாம் கேட்டிருக்கோம். பொண்ணுல சிறுத்தை தாக்கி உயிரிழந்திருக்காங்க. நம்ம சர்வையில் 2023 36 பேர் உயிரிழந்து கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஆக்சிடென்ட்னால தான் நாங்கள் இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் அந்த டிசைனில் தான் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்யூச்சர் பிளானில் ஸ்மார்ட் எர்த் ஜாக் ட்ராக் அப்புறம் ஆட்டோ ஜிபிஎஸ் ட்ராக்கர் வந்து கண்ட்ரோல் யூனிட் யூஸ் நல்ல விளையாட்டு லோ காஸ்ட்.